வணக்கம். ஆதித்யா சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமண பொருத்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து நம்ம திருமண பொருத்தத்துல தின பொருத்தத்தை பத்தி பார்த்திருந்தோம். திருமணம் என்பது மனித குலத்துக்கு மேன்மைக்காகவும் நன்மைக்காகவும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம்தான் திருமணம். திருமணம் என்பது சுப நிகழ்ச்சி, வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். அதனால் இந்த திருமணத்தை நம்ம நல்லா பார்த்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 10 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணை சரியாக அமையல அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடுது. அதனால் நீங்கள் தயவு செய்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்த்து திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மேன்மேலும் நல்லா இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம 2வது பொருத்தமான பொருத்தத்தை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நேற்று முதல் பொருத்தமான தின பொருத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 2வது கன பொருத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். கன பொருத்தம் அப்படின்றது 27 நட்சத்திரங்களும் தேவகனும் மனுஷகனும் ராட்சதகனும் அப்படின்னு சொல்லி 3 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம், 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்களையும் நீங்கள் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது தேவகணத்தில் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்றது தனியாக ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தேவகணம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, மிருகசீஷம், புனர்பூசம், பூசம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி, இவங்க எல்லாருக்குமே தேவகண நட்சத்திரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனுஷகண நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷகண நட்சத்திரங்கள். அடுத்து ராட்சதகண நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ராட்சதகணம் மிகுந்த நட்சத்திரங்கள். இப்போது நட்சத்திரங்கள் வந்து 3 பிரிச்சிருக்காங்க, தேவகணம், மனுஷகணம், ராட்சதகணம். அதாவது கணம் அப்படின்றது குணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த கணப்பொருத்தத்தை அதாவது குணப்பொருத்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குணப்பொருத்தத்தில் இப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. எல்லாம் ஈஸியான விஷயந்தான், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போது பெண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண் தேவகணமாக இருக்காங்க அப்படின்னா, ஆண் தேவகணமாக இருக்காங்க அப்படின்னா உத்தமம், அவங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யலாம். உத்தமம் அப்படின்னா திருமணம் செய்யலான்னு அர்த்தம். மனுஷகணமாக இருக்காங்க பெண் அப்படின்னா, ஆணும் மனுஷகணமாக இருக்காங்க அப்படின்னாலும் உத்தமம், அப்போது நீங்கள் செய்யலாம். இப்போ பெண் மனுஷகணமாக இருக்காங்க, ஆண் வந்து தேவகணமாக இருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உத்தமம்தான், செய்யலாம். இப்போ பெண் தேவகணமாக இருக்காங்க, ஆண் மனுஷகணமாக இருக்காங்க அப்படின்னா மத்தியமும் பரவாயில்ல, பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்து பெண் தேவகணமும் ஆண் ராட்சதகணமும் இருக்காங்க அப்படின்னாலும் மத்தியமும் தான், பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம். அடுத்து பெண் ராட்சதகணமும் ஆண் ராட்சதகணமும் இருந்தாங்க அப்படின்னாலும் பண்ணலாம், ரெண்டு பேருக்குமே ராட்சதகணம் இருக்குது அப்படின்னாலும் மத்தியமும் பண்ணிடலாம், பரவாயில்ல. இப்போ பெண் மனுஷகணமும் ஆண் ராட்சதகணமும் இருக்காங்க அப்படின்னா பண்ணக்கூடாது, அது அதமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெண் ராட்சதகணமும் ஆண் தேவகணமும் இருந்தாங்கன்னா அதமம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் அதையும் பண்ணக்கூடாது. பெண் ராட்சதகணமும் ஆண் மனுஷகணமும் இருக்காங்க அப்படின்னாலும் அதமம், அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஈஸியாக நம்ம கணப்பொருத்தம் பார்க்குறது எப்படி அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் அப்படின்றது நம்ம 10 பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் இது வந்து 3வதாக இருக்க பொருத்தம் தான் மகேந்திர பொருத்தம். இந்த பொருத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பொருத்தம் தான், ஆனால் இது பார்க்கறது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இப்போது பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிக்கணும். எண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணி வர நட்சத்திரத்தில் இப்போ நான் சொல்கிறது நட்சத்திர எண்கள் மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த பொருத்தம் இருக்குது, நான் சொல்லாத நம்பர் இல்லை அப்படின்னா இந்த பொருத்தம் இல்லை. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பெண் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இது இருந்துச்சு அப்படின்னா மகேந்திர பொருத்தம் கண்டிப்பாக உண்டு, திருமணம் பண்ணலாம். இப்போ நான் சொல்லாத நம்பர் இல்லை அப்படின்னா அந்த பொருத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம், அதனால் அதை பண்ணக்கூடாது. தயவு செய்து நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்க, அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.